1996 மே 9 இந்தியன் படம் ரிலீஸ் ஆன நாள். உலகநாயகன் கமலஹாசன் நடித்து, ஷங்கர் டைரக்ட் பண்ணி, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணி மாபெரும் வசூல் சாதனை. அது வந்து என்னென்ன மொழியிலலாம் டப் பண்ணாங்களோ அந்த மொழிகள்லையும் மாபெரும் வெற்றி பெற்று வசூலில் மட்டும் சாதனை பண்ணாமல் அதற்கு முன்னே முந்தைய வசூல் அனைத்தையும் பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் கமல் அவர்களுக்கு தேசிய விருதும் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி படம் வந்து 25 ஆண்டுகள் இன்னியோட அந்த படத்தை பற்றின ஒரு நினைவுகள் தான், அந்த படத்தினை பற்றிய பழைய ஒரு ஃப்ளாஷ்பேக், அதை ஒரு ஒரு மீள் பார்வை பார்க்க போகிறோம். யாவரும் கேளீர். 1990கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம். மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் நடந்தது. முதல்ல சேட்டலைட் டிவி வந்தது. அப்போ தான் 90களில் தான் சேட்டலைட் டிவி வந்தது. அதாவது சன் டிவி அந்த மாதிரி டிவிலாம் வந்தது முதல்ல 90களில் தான். அப்போ தான் கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்தது. ஸோ அது ஒரு பூம் ஆச்சு. உலகமயமாக்கல், அப்போ தான் வந்து குளோபலைசேஷன் நடந்தது. நிறையா அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே பட்டு பயங்கரமாக நடந்த காலகட்டம் அந்த 90கள். குறிப்பாக அந்த 96ஆம் வருஷம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஸ்ரீலங்கன் டீம் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சது. சனத் ஜெயசூர்யா, கலுவு தரணா, அரவிந்தடி சில்வா, அந்த கேப்டன் ரணத்துங்கா, அவங்க 1996 வந்து இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் நடந்தது வேர்ல்டு கப்பு. அந்த வேர்ல்டு கப்பை முதல்ல அவங்க ஜெயித்தாங்க. ஸோ அது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் 90களில் பார்த்தோன்னா ஹர்ஷத் மேத்தாவோட அந்த ஸ்கேம், அது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக இருந்தது. அந்த மாதிரி சினிமா துறையிலையும் பல்வேறு மாற்றங்கள். அந்த 90களில் தான் அஜித் விஜயெல்லாம் வந்த காலகட்டம். ஸோ அப்போ வந்து 96ங்கிறது வந்து குறிப்பாக கமல் ரசிகர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இனிப்பான ஆண்டு. அந்த வருஷம் 2 மெகா பிளாக்பஸ்டர், 1 இந்தியன் மே 9 ரிலீஸ் ஆன படம், அதே வருஷம் தீபாவளிக்கு வந்து அவ்வை சண்முகி. இந்த ரெண்டு படத்துக்குமே போட்டி வந்தது நேஷ்னல் அவார்டில். எது பெஸ்ட்டு படம், கடைசி ரவுண்டு வந்து அவ்வை சண்முகி, அந்த சண்முகி மாமி பெஸ்ட் ஆக்டராக அல்லது இந்தியன் தாத்தா பெஸ்ட் ஆக்டரான போட்டி வந்து அந்த கடைசி ரவுண்டில் வந்து ஓட்டில் வந்து இந்தியன் தாத்தா ஜெயித்தார் அந்த வருஷத்துக்கு பெஸ்ட் ஆக்டராக. ஸோ அந்த மாதிரியான ஆண்டு அந்த 90கள் அப்படின்னாலே நமக்கு பசுமையாக பல்வேறு நினைவுகள் வரும். அதில் வந்து முக்கியமாக இது வந்து இந்தியன் படங்கிறது வந்து மறக்க முடியாத இது. ஏன்னா இந்தியன் வந்து முதல்ல வந்து 14 ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, 14 தமிழ் வருஷ பிறப்புக்கு. ஆனால் அப்போ வந்து 96ல தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்ததுனால அது வந்து மே 9 இது தள்ளி வச்சாங்க. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, அந்த வருஷம் அந்த இந்த படமே எதை சம்மந்தமான படம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம அப்போ என்ன நினப்போம், நமக்கு அப்போ என்ன நியூஸ் வந்தது அப்படின்னா, ஜென்டில்மேன் வந்து கமல் நடிக்க வேண்டிய படம், அவர் நடிக்கலை. அப்புறம் சரத்குமார்கிட்ட கேட்டாங்க, அவர் வந்து ஐ லவ் இந்தியாவுக்கு போயிட்டார். ஸோ அதனால் வந்து அந்த படத்துக்கு அர்ஜுனை புக் பண்ணார் ஷங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வருத்தமாக இருக்கும், இந்தியா இது ஜென்டில்மேன் ஹிட்டாச்சு, அடுத்து காதலன் ஹிட்டாச்சு, நம்ம தலைவர் கமல் வந்து ஷங்கர் ரஹ்மானோடலாம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு, இளையராஜா மியூசிக்லேயே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் அப்போ. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தா ஒரு விளம்பரம் தினத்தந்தியில். என்ன விளம்பரம் அப்படின்னா, ஷங்கர், ஏஆர் ரஹ்மான், இந்த பக்கம் கமல் சார். ஸோ மூணு பேர் இங்கே சேர்றாங்க. படத்தோட பேர் வந்து இந்தியன் டைட்டிலு. அதுக்கு கேப்ஷன் என்ன அப்படின்னா, அப்போலாம் வந்து ஷங்கர் படங்களில் கேப்ஷன் பார்ப்போம், சம்திங் ஸ்பெஷல்னு இருக்கும் ஜென்டில்மேனில். அப்புறம் இந்த இவர்களின் விலை வந்து என்னவோ 3.5 கோடியோ நம்ம இருக்கும் காதலனுக்கு, அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் இருக்கும். இவர்களின் கனவுகள்னால் இந்த காதலின் விலைன்னு இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இந்தியனுக்கு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நேற்றைய குற்றம் இன்றைய நியாயம் நாளைய சட்டம்னு கேள்விக்குறி போட்டிருந்தாங்க. அதுதான் கேப்ஷனு. புரியலை, இது எதை வச்சு சப்ஜெக்டாக இருக்கும், அந்த ஸ்டில்லுக்கும் புரியவே இல்லை. படம் ரிலீஸ் ஆகி நம்ம அந்த முதல் சீன் பார்க்குறப்ப தான், இது வந்து இந்தியன் தாத்தா, இது வந்து லஞ்சத்தை பற்றின படம், ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான படம் அப்படிங்கிறது வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த முதல் சீனு. அந்த முதல் சீன் வந்து அந்த சென்னை மாநகராட்சி அந்த இதில் வந்து சொல்லுவார், அந்த வெளியில் உட்காந்துருக்கிறவர், இந்த மனுவை உள்ளே கொண்டு போங்க, உள்ளே வைத்தியகின்னு ஒரு மாமி இருப்பாங்க, அங்கே வந்து ஒரு அவங்கள்ட்ட வந்து 10 ரூபா கொடுத்து ஒரு ரசீது வாங்கிக்கிங்க, பக்கத்தில் ஒரு பியூன் இருப்பான், அவன்கிட்ட 100 ரூபா கொடுங்கன்னு சொல்லுவார். இந்த 10 ரூபா சரிங்க, எதுக்கு 100 ரூபா அப்படின்னோடனே, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நான் பால் மாடு வச்சுருக்கேன், பால் கறக்கிறேன் பாரு, எப்படி உடனே பால் கறந்துருமா அப்படின்னு கேட்பார். இல்லை, மாட்டுக்கு வந்து பருத்தி பொட்டுக்கெல்லாம் புண்ணாக்கெல்லாம் வைப்பேன், புண்ணாக்கு வச்சுட்டு தாஜா பண்ணுவேன், அப்புறம் தான் பால் கறக்கும் பாரு, அப்போ இதையும் தாஜா பண்ணுறதா நினச்சிக்க அப்படிம்பாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு புரிஞ்சிடும், அதில் அந்த முதல் சீன், அந்த படத்தோட முதல் சீனு, அதுக்கே 1 மாதத்துக்கிட்ட யோசிச்சுருக்காங்க. இது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், வசந்தபாலன் சொன்னாரா யார் சொன்னார்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு பேட்டியில் பார்த்தேன், ஷங்கரோட அசிஸ்டண்ட்டு தான் சொன்னார். எப்படின்னா, முதல் சீன் வந்து யோசிச்சு பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு வல்ல ஏதாவது இன்னும் பவர்ஃபுல்லாக வேணும்னு கேட்டிருக்காரு ஷங்கர். அப்போ தான் ஒரு ஐடியா அவங்களுக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா,
ஒரு இவங்க இந்த குப்பை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் பறந்து வரும் அந்த சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்கில். அந்த நியூஸ் பேப்பர் வந்து போய் அந்த கதவுல நிற்கும். அந்த பேப்பர் பேப்பர் கட்டிங்கு அதில் பார்த்தோன்னா அவசர சிகிச்சை பிரிவில் இந்தியா, அதாவது இந்தியா வந்து ஐசியூவில் இருக்குங்கிற மாதிரி வரும். அப்போ தான் இந்தியன் தாத்தா உள்ளே என்ட்ரி ஆவார். ஸோ இதுதான் முதல் சீனு. இந்தியனை பொறுத்தவரைய பொதுவாக வந்து சங்கருக்கு ஒரு ஒரு லக்கு உண்டு. ஒரு என்ன லக்கு, என்ன சென்டிமெண்ட் அப்படின்னா, அவர் வந்து கமல் சாருக்குன்னு ஒரு கதை பண்ணார்னா அதில் ரஜினி நடிப்பார், ரஜினி சாருக்குன்னு கதை பண்ணார்னா அதில் கமல் நடிப்பார். அந்த மாதிரி அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள், மோர் தென் ஒன்ஸ் அது நடந்திருக்கு. எப்படி அப்படின்னா, இந்த பெரிய மனுஷன் ஒரு கதை, காதலன் படம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே பெரிய காந்தி கிருஷ்ணாவும் சங்கரும் போய் ரஜினி சாரை பார்த்து சொல்லியிருக்காங்க பெரிய மனுஷனுங்கிற கதையை. பட் ஆனால் அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ரஜினி அவர்களால் நடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து, அதாவது அப்போ பெரிய மனுஷனில் எப்படின்னா ரஜினி அந்த வயசானவர் கேரக்டர், பெரியவர் கேரக்டர், தாத்தா கேரக்டர் பண்ணணும், பையனாக வேற ஒருத்தர் நடிக்கிறதா இருந்தது. இதுதான் ஒரிஜினல் பிளானு. அதுக்கப்புறம் கமல் சார் வந்துட்டார் அப்படின்னு உடனேயே எல்லாமே மாறுது. அந்த படத்தோட விஷயமே மாறுது, பிரம்மாண்டமாக மாறுது. பெரிய ப்ரொடியூசர் கிடைக்கிறாரு. கமல் உள்ளே வந்தோடனே ப்ராஸ்தட்டிக் மேக்கப், மைக்கேல் வெஸ்மோர் அமெரிக்காலேருந்து வராரு, டபுள் ஆக்டர், ரெண்டு ரோலையுமே கமலே பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி மாறிடுது. இதுவும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னது தான், வசந்தபாலன் சொன்னது இது ஒரு யூடியூப் பேட்டியில். படமே படு பிரம்மாண்டமான படம், கிராஃபிக்ஸ் காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட்டுக்காக நேஷனல் அவார்டே கொடுத்தாங்க. ஸோ இதில் என்னென்னா, சங்கர் அவர்களுக்கு பக்கபலமாக சுஜாதாவும் இருந்தார், பாலகுமாரன் இருந்தார். சுஜாதா வந்து டைலாக் எழுதினார், வசனம் எழுதினார். ஆனால் பாலகுமாரன் கதை விவாதத்தில் கலந்துக்கிட்டார். இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் வந்து, இந்த படத்தோட ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா மைக்கேல் வெஸ்மோரை கூட்டு வந்து அந்த மேக்கப் கமல் சார் போடுறாரு. 4.5 மணி நேரம் போட்டு வெளியில் வந்தோன்னே எல்லாம் மிரண்டுட்டாங்க. என்னடா இந்த மாதிரி இருக்குது மேக்கப்பு, நார்மலாக ஸ்கூல் ட்ராமாவில் அப்பா வேஷம் போடுற மாதிரி ஒரு டை அடிச்சுட்டு வந்து நிற்பாங்க ஒரு வயசான ரோல்னா, இது என்னடா அப்படியே ஒரு வேற ஒரு ஆள் வந்து நிற்கிறாருன்னு மிரண்டுட்டாங்களாம். இந்தியா சினிமாவில் இது ஒரு திருப்பு முனை, மிகப்பெரிய ஒரு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகுதுன்னு எல்லாம் பயங்கரமாக கமலை பாராட்டினோடனே கமல் வந்து என்ன ஆகிட்டார், அவர் வந்து கையில் வந்து மீசை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, சங்கர்கிட்ட காமிச்சிட்டு மீசையை ஒட்டிக்கலாம்னு நினச்சிருக்காரு. ஆனால் ஒட்ட மறந்துட்டார், அப்படியே நடிச்சிட்டாரு. கடைசி ஷாட் எடுக்க போகிறப்ப, இரு சங்கர் நான் இந்த மாதிரி மீசையை ஓட்ட மறந்துட்டேன்ருக்காரு, இல்லை சார் இப்படியே இருக்கட்டும் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ரிவர்ஸாக திங்க் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸாக திங்க் பண்ணி தான், அதாவது சேனாதிபதிக்கு வந்து ஒரு டைலாக் வச்சாங்க, சின்ன வயசில் நான் உன்னை தூக்கி கொஞ்சுவேன், அப்போ என் மீசை குத்துதுன்னு சொன்னதுனால மீசை எடுத்த சேனாதிபதி தாம் பையனுக்காக மீசை எடுத்த சேனாதிபதி இன்றைக்கி தாம் பையனே இழக்க தயாராகிட்டான் அப்படிங்கிற டைலாக் வந்தது. அப்படி வந்தது தான் இந்தியன் படத்தை பொறுத்தவரை. அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி தமிழில் வந்த எல்லா திரைப்படங்களோட வசூல் சாதனையை முறியடித்த படம். 250 மில்லியன் டாலர்ஸ் அந்த படம் வந்து 250 மில்லியன் வசூல் பண்ணிச்சு. ஸோ அது வந்து எல்லா இது அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்தோட வசூலை பீட் பண்ணது. ஒன்று, அந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரீமே இது டப் பண்ணாங்க, மனோரமா கேரக்டரை வேற ஒருத்தரை நடிக்க வச்சு, அலி ஹிரானின்னு நினைக்கிறேன், அவங்கள வச்சு பண்ணாங்க. அது பார்த்தா ஹிந்தியில் பட்டு பயங்கரமான ஹிட்டு, ஹிந்தியில் வந்து ஹிந்துஸ்தானிங்கிற நேமில் வந்தது, தெலுங்கில் பயங்கரமான ஹிட்டு பாரதியிடு. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ஹார்வெஸ்ட்டு வசூல் அறுவடை அப்படின்னா ஏஎம் ரத்னத்துக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டுனுச்சு. அந்த மாதிரியான ஒரு வசூல் அந்த படம், அதுக்கு முன்னாடி யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத மாதிரி தமிழ் சினிமாவோட வியாபாரத்தை வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போச்சு. சங்கரோட ஒரு சம்பளம், சங்கரோட அவரோட இமேஜ் அதை வேறு கட்டத்துக்கு கொண்டு போச்சு. கமல்ஹாசன் அவருக்கு வணிக ரீதியாகவும் வர்த்தகம் வித்தகம் ரெண்டுமே நடக்கும், அது கமலுக்கு தான் சாத்தியம். அந்த படம் வசூல்லையும் ஹிட் ஆகும், அவார்டும் வாங்குவார். அந்த மாதிரி இந்த படம் வந்து பல மாதங்கள், பல தேட்டர், அதிகமான தேட்டர்களை 100 நாள் ஓடின படம், அதிகமான தேட்டர்களில் 50 நாள் ஓடின படம் வந்து இந்தியன் தான். அதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் இந்தியனில் வந்து கமல் பீட் பண்ணார். இந்த படத்தோட சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதாவது இது எப்படின்னா, அந்த 1996 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ஒரு டோர்னமெண்ட் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா. அதில் முதல்ல முகமது அசருதீன் கேப்டன்சியில் உள்ள இந்தியன் டீமு இவங்களை ஜெயிக்கவே முடியாதா ஸ்ரீலங்காவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஜெயித்தார். சிங்கர் கப்பா அந்த கப்பு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஜெயித்தார். அப்போ அன்றைக்கி தான் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. போய் ஆடியோ வாங்கிட்டு வந்து காலையிலேருந்து நைட்டு வரைய விடாமல் நான் ஸ்டாப்பாக இந்தியன் பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தோம். அது எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். வாலி வைரமுத்து அதில் அந்த அக்கடான நாங்கள் உட போட்டா அந்த பாட்டு, அப்புறம் கப்பல் ஏறி போயாச்சு அந்த பாட்டு, மாயா மச்சிந்திரா, இது மூணு வாலி எழுதியிருந்தார்.
டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவிழாவும் பச்சை கிளிகள் தோளோடு இந்த ரெண்டு பாட்டும் வந்து வைரமுத்து எழுதியிருந்தார். ப்ளஸ் அந்த படத்தோட அந்த பிஜிஎம், அந்த இந்தியன் தாத்தா வர்றப்ப அந்த டைட்டில் வரக்கூடிய அந்த பிஜிஎம்லாம் ஏஆர் ரஹ்மான் பின்னி பெடல் எடுத்திருப்பார். அந்த மாதிரி இருக்கும், பிரமாதமாக இருக்கும் அந்த படத்தோட ரீரெக்கார்டிங்கு எல்லாமே. அந்த அதாவது அந்த படம் வந்து ஒரு பக்கம் இன்டென்ஸாக போயிட்டுருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா, கங்காரு, மணிஷா கொய்ராலா அப்படின்னு காமிச்சு நம்ம கண்ணுக்கு குளுமையாக அந்த பக்கம் அதை இது பண்ணியிருப்பார். அதே மாதிரி அக்கடா பாட்டு, ஸோ அதில் உள்ள கிராஃபிக்ஸு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு எல்லாமே வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருப்பார். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த இண்டிபெண்டன்ஸு, அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தை வந்து தைரியமாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருப்பார். அது வந்து ஒரு ஒரு டஃப்பான ஒரு இது சாய்ஸு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு வந்து கரெக்டாக இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப அந்த கப்பல் ஏறி போயாச்சு பாட்டு வர்றப்ப இந்திய கொடி கலரில் மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த புதுமையெல்லாம் அப்படி பண்ணியிருந்தார் சங்கர். படம் 3.5 மணி நேரம் எடுத்து அதை 3.5 மணி நேரமாக ட்ரிம் பண்ணி பண்ணாங்க. அது அவங்க எதிர்பார்த்ததை விட படுபயங்கரமான ஹிட் ஆகிடுச்சு. எங்கேயோ போயிடுச்சு அந்த படம். சங்கர் இந்த படத்துக்காக மிக கடுமையாக உழைச்சிருக்கார். அவர் கல்யாணம் ஆகி அப்போ தான் கல்யாணம் ஆகி 3வது நாளே வந்துட்டார் ஆஃபீஸுக்கு. அதே மாதிரி கல்யாணம் ஆகி 10 நாள்லேயே சேலத்துக்கு டிஸ்கஷனுக்கு போயிருக்காரு, அப்புறம் ஊட்டிக்கு போயிருக்காரு. ஸோ பாலகுமாரெலாம் சொல்லுவான், என்னையா கல்யாணம் ஆகிட்டு இப்படி ஒய்ஃபை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க சங்கரோட ஒய்ஃப் எல்லாம் வர சொல்லி அப்புறம் கூப்பிட்டு வந்தாராம். ஸோ அந்த மாதிரி சங்கர் வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணார். சங்கராக இருக்கட்டும், அவரோட அசிஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும், தோட்டாதரணியாக இருக்கட்டும், கேமராமேன் ஜீவா, ஜீவாவை பற்றி சொல்லவே வேணாம், மிக பிரமாதமான கேமராமேனு. சங்கருக்கு ரொம்ப பிடிச்சவர், பின்னாடி டைரக்டர் ஆனார். கமலுக்கும் ரொம்ப பிடிச்சவர், பி சி ஸ்ரீராம்னோட அசிஸ்டண்ட்டு. அவரெல்லாம் சின்ன வயசில் செத்தது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவர், கேவி ஆனந்தெல்லாம் ஒரு ஒரு பெரிய லாஸ் தமிழ் சினிமாவுக்கு. உங்களோட அனுபவம் என்ன? நீங்கள் எந்த தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தீங்க? இல்லை இந்த படத்தை டிவியில் பார்த்தப்போ உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியன்கிறது எவர்க்ரீன் படம், இந்தியனுக்கு சாவே இல்லை அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து நம்ம மனசில் அப்படியே நிற்கிது.